நாம் இன்னைக்கு 7ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய முதல் 10 திருக்குறள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் முதல் குறள் பார்த்தீங்கன்னா அழுக்காறாமை அப்படின்ற அதிகாரத்தில் இருந்து இருக்குது. ஒழுக்காறா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு. ஒழுக்காறா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு அப்படின்னா என்னென்னா, நம்ம நெஞ்சில் எப்போவுமே வந்து நம்ம மனசில், ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க, யாராச்சும் நம்மளை விட முன்னேறிட்டாங்க இல்லை நம்மளை விட பெரும் செல்வத்தோடு இருக்காங்கன்னா அவங்கள பார்த்து நம்ம வந்து பொறாமையோடு இருக்கக்கூடாது. அப்படி நம்ம பொறாமை இல்லாத ஒரு குணத்தோடு தான் நம்ம குணத்தை தான் நம்ம வந்து ஒழுக்க நெறியாக கொண்டு வாழணும் அப்படின்றதான் இந்த குறளோட விளக்கம். அடுத்த குறள் பார்த்திங்கன்னா, அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். இந்த குறளோட விளக்கம் என்னென்னா, சில பேர் பார்த்தீங்கன்னா நிறைய செல்வ செழிப்போடு இருப்பாங்க, ஆனால் அவங்கக்கிட்ட பொறாமை குணம் இருக்கும். ஆனால் சில பேர் வந்து ரொம்ப வறுமையில் இருப்பாங்க, ஆனால் அவங்கக்கிட்ட அந்த பொறாமைன்ற குணம் இருக்காது. அந்த மாதிரி பொறாமை குணம் கொண்டவருடைய செல்வமும் பொறாமை இல்லாதவருடைய வறுமையும் வந்து சான்றோர்களால் ஆராயப்படும் அப்படின்றதான் இந்த குறளுடைய விளக்கம். அடுத்த குறள் வந்து புறங்கூறாமை அப்படின்ற அதிகாரத்தில் இருந்து, கண் நின்று கண் அறச் சொல்லினும் சொல்லற்க முன் நின்று பின்னோக்கா சொல். கண் நின்று கண் அறச் சொல்லினும் சொல்லற்க முன் நின்று பின்னோக்கா சொல். அதாவது புறங்குறாமைனா எப்படின்னா, நம்ம போனதுக்கப்புறம் ஒருத்தரை பற்றி அவர் முன்னாடி அவரை பற்றி நல்ல விஷயமாகவே பேசிட்டு அவர் போனதுக்கப்புறம் அவரை பற்றி நிறைய குறை சொல்கிறது. இந்த இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, யாரா ஒருத்தராக இருக்கட்டுமே, அவருக்கு முன்னாடி நின்று நம்ம கடுமையான சொற்களை பேசினா கூட அவர் போனதுக்கு அப்புறமா வந்து அவரை பற்றி புறங்கூறுதல் கூடாது. இதுதான் இந்த குறளுக்கான விளக்கம். அடுத்த குறள், ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு. ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு. அதாவது நாம் மற்றவங்க குற்றத்தை வந்து குறை சொல்லுவோம், ஆனால் நம்ம குற்றத்தை நம்ம பார்க்க மாட்டோம். மற்றவங்க திருடிட்டாங்க, மற்றவங்க தப்பு செஞ்சிட்டாங்க அப்படி தான் சொல்லுவோமே தவிர, நம்ம என்னென்ன தப்பெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றத சொல்லவே மாட்டோம். அதான் என்ன சொல்கிறாருன்னா, பிறருடைய குற்றத்தை எப்படி நம்ம காண்கிறோமோ அதே மாதிரி நம்ம குற்றத்தையும் நம்ம கண்டுபிடிச்சோன்னா நம்முடைய வாழ்க்கையில் துன்பமே இல்லை. அதுதான் இந்த குறளுடைய விளக்கம். அடுத்த குறள் வந்து அருளுடைமை அப்படின்ற அதிகாரத்தில் இருந்து, அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வல் பூரியார் கண்ணும் முள. அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் முள. இதற்கான அர்த்தம் என்னென்னா, செல்வங்கள்லாம் சிறந்த செல்வம் வந்து அருள் செல்வம்தான். மற்ற எல்லா செல்வங்களும் பொருள் செல்வங்கள் எல்லாமே யார்கிட்ட இருக்குன்னா, எழுந்தவர்கள்கிட்ட கூட இருக்குது. அப்போ அருள் செல்வம் தான் சிறந்த செல்வம். இதான் இந்த குறளுக்கான விளக்கம். வலியார் முன் அடுத்த குறள், வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. நம்ம எப்போவுமே பார்த்தோம்னா நம்மளை விட வந்து ரொம்ப மெலிந்தவரை, அதாவது நம்மளை விட ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்கிறவங்க கிட்ட தான் வந்து சண்டை போடுவோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனால் நம்மளை விட வலிமையாக ஒருத்தர் வந்துட்டாங்கன்னா நம்ம ரொம்பவே அஞ்சு நிற்போம். அதான் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து நம்மளை விட ஒரு தன்னை விட மெலிந்தவரை துன்பப்படுத்தும் போது ஒருத்தர் வந்து தன்னை விட வலியவர்கிட்ட முன்னாடி நம்ம எப்படி அஞ்சு நிற்கோம் அந்த நிலைமையை எண்ணி பார்க்கணும்னு சொல்கிறாங்க. இதான் இந்த குறளோட விளக்கம். அடுத்த குறள் வாய்மை அப்படின்ற அதிகாரத்தில் இருந்து, வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொலல். வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொலல். அதாவது வாய்மை அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா, ஒருத்தருக்குமே தீங்கு தராத சொற்களை பேசுகிறது தான் வாய்மை. மற்றவங்களுக்கு நம்ம தீங்கு தராத சொற்களை பேசினாலே அதுதான் வந்து வாய்மை அப்படின்றதான் இந்த குறளுடைய விளக்கம். அடுத்த குறள், தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். இதற்கான விளக்கம் என்னென்னா, நம்மளுக்கு ஒரு விஷயம் வந்து நம்ம மனசுக்கு தெரியும் நம்ம பொய் சொல்கிறோம் அப்படின்னு, அந்த மாதிரி நம்ம மனசுக்கு அறிஞ்சு நம்ம பொய் சொல்லக்கூடாது அப்படி நம்ம சொன்னோன்னா அந்த நம்மளுடைய மனசே வந்து நம்மளுடைய மனமே நம்மளை வந்து வருத்தும். நம்ம பொய் சொல்கிறோம் அப்படின்றதே எண்ணி நம்மளுடைய மனம் வந்து வருந்தும். இதுதான் இந்த குறளுக்கான விளக்கம். அடுத்த குறள், உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். இதனுடைய அர்த்தம் என்னென்னா, நம்ம உள்ளத்தில் வந்து நம்ம பொய் இல்லாமல் வாழ்கிறவர் இல்லையா, ஒருத்தர் வந்து அவருடைய உள்ளத்தில் வந்து பொய் இல்லாமல் வாழ்கிறவருடைய வாழ்பவர் வந்து மற்ற உலகத்தில் உள்ளவர்கள் உள்ளத்தில் எல்லாம் அவர்கள் வந்து எப்போவுமே வந்து வாழ்ந்து கொண்டிருப்பார். இதுதான் இந்த குறளுக்கான விளக்கம். அடுத்த குறள், இறைமாட்சி அப்படின்ற அதிகாரத்தில் இருந்து, இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. இந்த குறளுக்கான விளக்கம் என்னென்னா, ஒரு நம்ம நல்ல அரசு என்ன பண்ணணும்னா,
பொருள் என்னென்ன வழிகள்லாம் வருதுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுனா அதை தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி அந்த பொருள் வர வழிகளை தெரிஞ்சுக்கிட்டு அந்த வழிகளில் வந்து பொருட்களை சேர்க்கறதுக்கு வந்து அரசு வந்து முயற்சி பண்ணும். அப்புறம் அந்த சேர்த்த பொருளை வந்து எப்படி பாதுகாத்து வைக்கணும் அப்படின்றதையும் செய்யும். அடுத்து அந்த பாதுகாத்து வச்ச பொருளை எப்படி பயனுள்ள வகையில் திட்டமிட்டு செலவிடலாம் அப்படின்றதான் சிறந்த அரசினுடைய செயல். எடுத்துக்காட்டாக பாருங்கள், நம்மளுடைய அரசுக்கு வந்து என்னென்னா வரி மூலமாக இந்த மாதிரி விவசாயம் மூலமாக பொருள் வருதுன்னு தெரிஞ்சதுன்னா அந்த வழிகள்லாம் வந்து அதை அறிஞ்சிக்கிடும். அந்த மாதிரி வழிகளில் வந்து பொருட்களை சேர்த்து வச்சிடும். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இப்போ தானியங்களை சேர்த்து வைக்கிறது, அதெல்லாம் அந்த மாதிரி சேர்த்த பொருளை வந்து பாதுகாத்து வைக்கும். பாதுகாத்து வச்சுட்டு அந்த மாதிரி காத்த பொருளை வந்து பயனுள்ள வகையில் திட்டமிட்டு எப்படி மக்களுக்கு வந்து செலவிடுறது அப்படின்றத வந்து செய்கிறது தான் சிறந்த அரசு. இதுதான் இந்த குரலுக்கான விளக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.